ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனீஸ் கேசல் இந்த வீடியோவில் ஒரு வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் நானும் ஹஸ்பண்டும் மட்டன் வாங்கலாம்னு வந்திருக்கோம் ஸோ மட்டன் வாங்கியாச்சு இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரென்ட் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே அன்பிளான்டாக போகணும் அம்மா சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு நானும் ஹஸ்பண்டும் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்கள் அந்த கேசரி பாத் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நான் சாப்பிட்டே வெளியே வந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன்னா இந்த பேண்டமிக் டைமில் வெளியே எங்கே வந்து வர்றதே இல்லை ஸோ இந்த மசால் தோசை வித் தட் கெட்டி சட்னி ஐ ஜஸ்ட் லவ் இட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு வெளியே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை விற்றுட்டு இருந்தாங்க ஸோ இப்படி முருங்கைக்கீரை விற்றாங்கன்னா இமீடியட்டாக நான் வாங்கிடுவேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இது அங்கே வீட்டில் சென்னையில் மரம் இருக்குது பெரிய மரம் இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனால காசு கொடுத்து தான் வாங்கினோம் ஏன்னா நம்ம ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு ஆப்ஷனே கிடையாது ஸோ நான் வந்துட்டு கீரை வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போயின்ட்டுருக்கோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் மட்டன் குழம்பு செஞ்சு முருங்கைக்கீரை பொரியல் செய்யலாம் தான் இதெல்லாம் பிளான் போட்டு வந்தோம் ஆனால் இப்போ போகும்போது பிளானை வந்துட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் என்ன சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இப்போ வந்துட்டு வெளியே போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துக்கு போகணுமா இருக்குது ஸோ அங்கே போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் அதனால் நான் மட்டும் இப்போ மேலே வந்திருக்கேன் ஹஸ்பண்ட் கீழே பேஸ்மெண்ட்டில் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் கீரை இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஈரம் டவலை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிட்டு போகிறேன் ஸோ இது பாருங்கள் நாங்கள் வெளியே போய்ட்டு சாப்பிட்டெல்லாம் வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸ் இது பாருங்கள் கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீரை நீங்கள் அப்படியே வெளியே வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஈர டவல் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் முருங்கை கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ இப்போ நான் வந்துட்டு குக் வித் கோமாலி பார்த்துட்டே நான் கீரையை கேள்விட்டுருக்கேன் ஸோ ஈஸியாக நம்ம வேலையும் முடிஞ்சிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி விளாக்லேயே சொல்லியிருக்கேன் குக் வித் கோமாலி பார்த்துட்டே நான் இப்போ கீரையை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ முருங்கைக்கீரை எப்போவுமே இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பிரான்ச்சஸ் இருக்குல்ல ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றொன்னா எடுத்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான் ஆனால் பண்ணியே ஆகணும் நமக்கு ஆப்ஷன் இல்லை கொஞ்சம் ஏன்னா அந்த அந்த ஸ்டெம் எல்லாம் வந்துட்டு வாய்க்கு வந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது ஸோ எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம் இது ஆல்மோஸ்ட் எனக்கு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க பாருங்கள் ஸோ குக் வித் கோமாளி கூட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மியூசிக்கை பார்த்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ வந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் இப்போ மட்டன் வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன் காலையில் வந்துட்டு ஸோ இதை வந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இதை குழம்பாக பண்ணிட்டு போகிறேன் ஸோ மட்டன் வந்துட்டு நல்லா இது மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுவேன் ஸோ ஓகே இப்போ வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்துட்டு நான் நீங்கள் எப்போவுமே மட்டன் சிக்கன் எதுதான் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் சோப் போட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா மட்டனில் சிக்கன்லலாம் நிறைய பேக்டீரியாஸ் இருக்கும் ஸோ கை வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ வந்துட்டு குக்கர் வச்சு ஃபஸ்ட்டு மட்டனை நான் குக் பண்ணணும் அதை பாயில்க்கு போட்டுட்டு போகிறேன் ஸோ இப்போ எனக்கு தேங்காய் இல்லை தேங்காய் தருணும் எல்லாமே பண்ணணும் இப்போ மட்டனை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன்னா அது பாயில் ஆகி பாயில் ஆகுற டைமில் நான் தேங்காய்லாம் திருவி மசாலாக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன் ஸோ இப்போ மட்டனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தூள் போட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபுல் பெப்பர் அதுவும் நான் ஆட் பண்ணுவேன் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுவேன் இப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சூப்பை எடுத்து குடிப்போம்ல அப்போ வந்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உப்பு அதுக்கப்புறம் வெங்காயமும் அதில் சின்ன சின்னதாக இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுவிட போகிறேன் ஸோ அந்த சூப்பில் அந்த வெங்காயம் சா எடுத்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சோள தான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட போகிறேன் நாங்கள் இது வந்து ரெகுலராக வாங்குகிற மட்டன் ஷாப்ஸ் வந்து இந்த மட்டன் வேகாதுன்னு நான் சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக டெண்டராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி தனியாக குக்கரில் பாயில் பண்ண வச்சுட்ருக்கேன் ஏன்னா இப்போ வர உருளைக்கிழங்குலாம் ரொம்ப குழஞ்சிருது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிக்கன் குழம்புக்கு இல்லை மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் தனியாக பாயில் பண்ணிவிட்டு கடைசியாக உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன் ஸோ இது ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் பார்த்திங்கன்னா திருவிட்டேன் நான் வீடியோ எடுக்கல இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதை வந்துட்டு இப்போ ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் ஸோ தேங்காய் இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தான் தேவை குழம்பு பண்ணுறதுக்கு இப்போ அதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பூண்டு ஃபாஸ்ட்டாக உரிச்சிட்டு இஞ்சியும் சீவிட்டு இப்போ வந்து அரைக்கணும் இப்போ அங்கே அந்த பக்கம் மட்டன் வந்துட்டு விசில் வந்துட்டுருக்கு ஸோ இஞ்சியும் நல்லா தூள் சீவிட்டு விட்டு இப்போ வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜாரில் நான் ஆட் பண்ணிட்றேன் இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடணும் ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இப்போ இல்லை அதனால பெரிய வெங்காயமே நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா நான் ஆட் பண்ணுறேன் கசகசா சோம்பு அப்புறமா இதுக்கும் கொஞ்சமா ஃபுல் பெப்பர் கான்ஸ் முழு பெப்பர் அதையும் ஆட் பண்றேன் நல்ல ஒரு நல்லா இருக்கும் மட்டன் குழம்புக்கு ஆட் பண்ணா அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பட்டையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை அரைக்க வேண்டிதான் ஓகே இப்ப நான் வந்துட்டு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த புல்லட் கிரைண்டர் வந்து நான் டிமார்ட்டில் வாங்குது டெம்பரவரி கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி அது உள்ளே இருக்கிறதெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சி ஸோ எனக்கு என்னடா எப்படி ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சி ஏன்னா தேங்காவும் எனக்கு அறையவே இல்லை ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க இப்போ நம் வே என்னோடய மிக்ஸி வச்சு அந்த ஜாரில் போட்டு அரைச்சி இப்போ குழம்பு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சாப்பிங் போர்டே நான் இதுக்கு யூஸ் பண்ணலனால இந்த பிளேட்லேயே கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா அரைச்சோன்னா டேரெக்டாக அதை ஆட் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் நிறைய விடுங்க பா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆயில் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணும்போது கரெக்டாக ஆகிடும் ஸோ ஏன்னா அவ்வளோ மசாலா வந்துட்டு அது ஃப்ரை ஆகணும் ஸோ அந்த அவ்வளோ ஆயில் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஃப்ரையும் ராஸ்மெல்லும் போகும் ஃப்ரையும் ஆகும் இப்போ அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வந்துட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்மெல் போய் ஃப்ரை ஃப்ரை ஆகிறதுக்கு அதுக்குள்ளே நான் இப்போது தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மட்டனும் சூப்பராக வெந்துருச்சு சூப்பர் சாஃப்ட்டாக வெந்திருச்சு எனக்கு நான் அஞ்சு விசில் தான் வச்சேன் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மசாலாவும் நல்லா வந்துட்டு ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலா பாக்ஸை தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளே வச்சிட்டேன் ஸோ தக்காளியை அரைச்சிட்டு வந்துட்டல ஸோ இப்போ அதுவும் ரெடியாக இருந்தது டக்குன்னு அதையும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணும்போது அப்பப்போ வந்துட்டு என்னென்ன சின்ன சின்ன ஒர்க் முடியுமோ அதெல்லாம் இமீடியட் இமீடியேட்டாக எடுத்து உள்ளே வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளட்டர் ஆகாது உங்கள் கவுண்டர் டாப் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஃபுல்லாக கவுண்டர் டாப் மேலே எல்லா பாட்டிலையும் கீழே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து மேலே வச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக மட்டன் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் சூப்புக்கு தனியாக இப்போ எடுத்து வச்சிட்றேன் ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து குழம்பால் எங்கள் மூணு பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஸோ அதை எடுத்து உள்ளே ஃப்ரீஸில் வச்சுட்டு அதை ஒரு நாள் கழித்து நான் வேறு எதா மசாலா பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் கூட நல்லா ராஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த குக்கரையே யூஸ் பண்ணிக்க போகிறேன் வேறு எதுவும் எடுக்காமல் ஏன்னா இந்த கடாயில் இந்த மசாலா ஃப்ரை சீக்கிரமாக ஆகிடும் ஸோ அதனால் அந்த கடாய் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஜார் தக்காளி அரைச்சலாம் அந்த தண்ணியை நல்லா இது பண்ணிவிட்டு அந்த கடாயிலே கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் அதையும் அந்த மசாலாலாம் ஒட்டியிருக்கும் அந்த கடாயில் ஸோ அதையும் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நமக்கு சூப்பராக நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் இங்கே வந்துட்டு உருளைக்கெங்கு நல்லா ஹாட்டாக இருக்குது அதெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ மட்டன் குழம்புல சேர்த்துட போகிறேன் ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாய் அந்த மசாலாலாம் ஒட்டி இருந்ததுல ஸோ அதெல்லாம் நீட்டாக இப்போ கொதிச்சிருச்சு இப்போ கவுண்டர் டாப் அப்படியே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ இதை தூக்கி நம்ம மட்டன் குழம்புலாம் ஊற்றணும் பை மிஸ்டேக் அப்படியே நான் டவல் யூஸ் பண்ணாமல் ஹாட் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு இது ஊற்றிடுறேன் இதில் அவ்வளோதான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த குக்கர்லேயே நான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரே பாத்திரத்தில் யூஸ் பண்ணிடலான்னு ஸோ சூப்பராக மட்டன் குழம்பு கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் மட்டன் எல்லாம் ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் நைட்டு வந்து தோசையும் மட்டன் குழம்பு தான் ஊற்ற போகிறேன் தோசை ஊற்ற போகிறேன் மட்டன் குழம்போட இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு இது சாட்டர்டே நைட் மட்டன் குழம்பு ஏன் இன்றைக்கே செஞ்சிட்டேன்னா ஃப்ரீஸில் தூக்கி வச்சா மறுபடியும் சண்டே செய்ய முடியாது அதனால் நைட்டே செஞ்சுட்டேன் ஸோ சண்டேக்கு வந்துட்டு எனக்கு லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் மட்டன் குழம்பு இருக்குது இப்போது வாஷிங் போட வேண்டியதாக இருக்குது ஸோ வாஷிங்கும் நைட்டு இப்போது லோட் பண்ணிவிட்டு மார்னிங் ஆன் பண்ணி விட்டுட போகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படி நான் குக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இட்லியும் மட்டன் குழம்பு சாப்பிட்டோம் இப்போ வந்து லஞ்சுக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு இருக்குது கீரை பொரியல் மட்டும் செஞ்சிடலான்னு இந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த மாதிரி தூளோடு போட்டு கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும் இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த முருங்கைக்கீரைக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலை வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் இப்போது கீரை தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா அதை சாலே பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடித்து வச்ச பூண்டு தூள் எல்லாம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கீரை வெந்தப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம்னு நான் இப்போவே கொஞ்சம் போட்டுவிட்றேன் ஸோ போட்டு நல்லா வதங்கிட்ட அப்புறம் கீரையை ஆட் பண்ணிவிடுறேன் முருங்கைக்கீரை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுட்டா நல்லா கீரை வெந்துடணும் இப்போ மூடி போட்டு வச்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌண்ட்நட்ஸ் வந்துட்டு இந்த கடலை வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து தோல் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நல்ல கோர்ஸாக வந்து ஜாரில் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்க போகிறேன் இப்போ பாதி கீரை எடுத்துவிட்டேன் கீரை ஃபுல்லாக வெந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கீரைக்கு தேங்காய் போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ நம்ம தேங்காய் போட்டு கீரை முருங்கைக்கீரை பொரியல் ஸோ இப்படி தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் தேங்காய் போட்டு தான் அவருக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு எப்படி பிடிக்குன்னா எங்கள் மாமியும் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க சின்னத்தில் இந்த மாதிரி இந்த கடலை இந்த ஃப்ரை பண்ண கடலை இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு அதை நீங்கள் முருங்கைக்கீரில் போட்டு நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது தேங்காய் போட்டது என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த கிரவுண்ட்நட்ஸ் போட்டது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிளஸ்ஸிங்ஸ் டு யூ ஆல்